கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான வாரம், அதாவது கடைசி வாரத்துக்கு முன்னாடி அப்படின்றதுனால ரொம்பவே டஃப்பான டாஸ்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அமீரை தவிர்த்து மற்ற எல்லாருமே நாமினேட்டும் ஆவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனாலும் ஸ்பாட் நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பற்றினா ஒவ்வொரு சில விஷயங்களை அவங்கவுங்க வாயாலே சொல்ல வைக்கிற மாதிரி நிறையா பேசியிருந்தாங்க. அதெல்லாமே இந்த ப்ரோமோவில் வெளியாகி தொடர்ந்து சண்டையும் போட்டுக்கிட்டாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வருஷம் பெண் போட்டியாளர்களாக பிரியங்கா, தாமரை செல்வி மற்றும் பாவனி ரெட்டி மூணு பேருமே இருக்காங்க. இவங்க மூணு பேருமே நிறையா இன்னல்களை சந்தித்து தான் வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே நிறையா பிரச்சனைகள் கடந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பாவனி ரெட்டிக்கு வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் வந்திருந்திருக்கு அபிநய் மூலியமாக. அது எல்லாத்தையுமே மீறி அவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய பிரேவ்னஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு, சஞ்சீவ் முதற்கொண்டு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாமரை செல்வியுமே வச்சு பார்க்கும்பொழுது அவங்க சினிமா மூலியமாகவோ இல்லை டிவி மூலியமாகவோ எங்கேயுமே பிரபலம் ஆகலை. ஆனால் அவங்களுடைய நாடகத்துறையில் அவங்க வந்துட்டு ரொம்பவே மேம்பட்டு தான் இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய லைஃப்பில் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக விளையாண்டு இப்போ மக்கள் மனசில் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த வாரத்துக்கு கடந்துட்டாங்கன்னா ஃபைனலிஸ்டாகவும் போயிடுவாங்க. பிரியங்காவை பற்றி சொல்லவே தேவையில்ல, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன் தான். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சில இடத்துல அவங்களுடைய ஆட்டிடியூட்னால வந்துட்டு மக்கள் அவங்களுக்கு கம்மியான ஓட் போட ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில். ஆனால் போக போக முக்கியமாக அபிஷேக் வந்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் அவங்களுக்கான ஓட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இது கூடவே அவங்களுடைய டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சதை தொடர்ந்து இப்போ கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வாரங்களில் இவங்க மூணு பேருமே நாமினேட் ஆகும்போதெல்லாம் சேவ் ஆகியிருக்காங்க அப்படின்னாலும் பிரியங்கா தான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க இவங்க மூணு பேருக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது. இவங்களுக்கு அடுத்தது பார்த்தோன்னா தாமரை செல்வி, பாவனி ரெட்டி ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு ஓட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இடைப்பட்ட காலத்தில் தாமரை செல்விக்கு அதிகமான ஓட் கிடச்சிட்டு இருந்துச்சு. அந்த டயத்துல எல்லாம் அவங்க அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டினா நிறையா சண்டே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சண்டையில் அவங்களுடைய பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. பாவனி ரெட்டியை வச்சு பார்த்தோம்னாக்கா நிறையா இடத்துல வந்து அவங்க அவங்களுடைய கேமை வந்துட்டு செம்மையாக விளையாண்டுருக்காங்க. அதையும் மீறி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகள் வரும்பொழுது முக்கியமாக அபிநய பிரச்சனையில் வந்துட்டு அவங்க நிறையா தயங்கினதுனால தான் அவங்களுக்கான ஓட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. ஆனால் அபிநய் வந்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் அவங்களுக்கான ஓட் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த நாமினேஷன் ப்ராசஸில் அவங்க சேவ் பண்ணப்பட்டதே சிபிக்கு முன்னாடியே வந்துட்டு சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால் ஆர்டர் படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பிரியங்கா, அதுக்கப்புறம் தாமரை, அதுக்கப்புறம் வந்துட்டு பாவனி ரெட்டி இருப்பாங்க. இந்த மூணு பேரில் எவிக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒருவேளை சிபி எவிக்ட் ஆவார்னா இவங்க மூணு பேருமே வந்துட்டு ஃபைனலிஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் பாவனி ரெட்டி வெளியே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி பாவனி ரெட்டி வெளியே போனாங்கன்னா ஃபைனலிஸ்டாக வர்றது பிரியங்கா மற்றும் தாமரை செல்வி தான். ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மூணு பேரில் உங்களுடைய ஃபேவரேட்டான கண்டஸ்டன்ட் யார், அவங்களில் யார் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபைனலிஸ்டாக வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.